இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கனாமிஸ்ட் ஸோ கால்ட் நோபல் லாரட் சொல்கிறது எதையுமே நம்ம எடுத்துக்காம நம்மளோட சைடுலேருந்து நம்ம கவர்மெண்ட் மோடிஜி கவர்மெண்ட்டில் இந்த விஷயத்தில் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத விட பிரைம் மினிஸ்டர் மோடினு தெளிவாக சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, மோடி அவரோட ஐடியா படி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்ட 40,000 ஜன்தன் அக்கௌண்ட்டு மூலமாக ஃபில்ஃபரேஜ் எதுவுமே இல்லாமல் கரப்ஷன் இல்லாமல் டைரெக்டாக மக்களோட பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்தது. ஒரே நாடு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் சந்திக்கும்போது நமக்கு புதுவிதமான ஐடியா, புதுவிதமான இன்டர்நேஷ்னலாக என்னென்னலாம் நடந்திருக்குன்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை நமக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு முக்கிய நிகழ்வான தருணத்தில் தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு நாளாக வந்து ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் இந்தியன் எக்கானமி 5th பொசிஷனுக்கு வந்திருக்கு, யூகே வந்து 6th பொசிஷனுக்கு போயிருக்கு. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி 4 பேர் இருக்காங்க, 5th பொசிஷனில் நாம் இருக்கும். இதே 10 வருஷத்துக்கு முன்னால், ஏறக்குறைய 2014 முன்னால் ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி டாலரமாக இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருந்தது 11th பொசிஷன். இன்றைக்கி நம்ம ஒரு 5th பொசிஷனில் வந்திருக்கோம். இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் நம்ம மீட் பண்ணுறோம். ஆனால் அதே விஷயத்தில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் பொசிஷன் எப்படி இருக்குது, நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்குது. ஒரு ஜூலை மாத அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வேர்ல்டு பேங்க் வந்து IMF வந்து வேர்ல்டு பேங்க் இதில் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், 7.8% வரைக்கும் நம்மளோட எக்கானமி வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் RBI வந்து நம்ம எப்போவுமே ஒரு கன்சர்வேட்டிவ் இதில் தான் நாம் பண்ணுவோம், நம்ம 7.4 வச்சு சொல்லியிருக்கோம், அவங்க 7.8 வரைக்கும் க்ரோத் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உலக லெவலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எக்கானாமிக் சிஸ்டமே எக்கானமியே மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேர்ல்டு லெவலில் ஒரு ரெசஷன் கண்டிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் குவார்டர் அண்ட் செகண்ட் குவார்டர் ரெண்டு குவார்டருமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும் சரி, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸும் சரி, எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து பாசிட்டிவாக இமீடியட்டாக போயிருக்கு. ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நோபல் லாரட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் நோபல் லாரட்ஸாக இருக்கட்டும், ஸோ கால்ட் IMF எக்கனாமிஸ்ட், இவங்க கொடுத்த ஐடியா, இவங்க கொடுத்த சொன்னது, இவங்க பேசுனது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்தியாவுக்கு எதிரான இந்தியன் எக்கானமி வந்து ஒரு சரியான லெவலில் இருக்காது, எந்த நேரம் வேணாலும் டீஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சு, அந்த சிஸ்டமில் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கெய்னஸ்னு ஒருத்தர், ஹாவாக்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விதமான 90s வந்து ஒரு விதமான எக்கனாமிக் சிஸ்டம் கொடுத்தாங்க. கெய்னஸோட சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால், கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செலவு பண்ணணும். ஹேயாக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து மினிமல் கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக செலவு பண்ணணும், கம்மியாக தான் தலையிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது கோவிட் சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து மக்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாமே லாக்டவுன் ஆகிருக்குது, எங்கேயுமே மக்கள் மூவ் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களுக்கு டைரெக்டாக பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை கொடுத்ததுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நேச்சுரலாக பணம் நிறையா கையில் இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் தானே கூடும், டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷனில் அவங்க இருக்காங்க, நாம் இன்னும் அந்த சிங்கிள் டிஜிட் இன்ஃப்ளேஷனில் 7%, 6.5% இதையே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கவர்மெண்ட் வந்து பல்வேறு காலகட்டங்களில், நம்மளோட சென்ட்ரல் பேங்க் RBI வந்து அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளார வச்சுருக்கோம். ஆனால் இன்டர்நேஷ்னலி கட்டுப்பாடோட இல்லை. இன்றைக்கி 14% 15% இன்டர்நேஷ்னலி இன்ஃப்ளேஷன் ரேட் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. என்ன தான் பண்ணாங்க, நம்மளோட சைடு என்ன நடந்துச்சு, இன்டர்நேஷ்னல் நோபல் லாரட்ஸ் இப்போது எனக்கு என்ன பெரிய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நாம் வந்து ஒரு 4 வருஷம் எப்போ வந்து அந்த கரன்சி இந்த டெண்டர் சேஞ்ச் பண்ணாங்களோ, டிமானிட்டேஷன் நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, டெண்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆனிச்சு, டிமானிட்டைஸ் பண்ணலை நாம. அந்த டைம்லேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேர்ல்டு லெவல் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டத்தோடு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. 2002-03 அந்த டைமில் சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், இன்டர்நேஷ்னலி எங்கே ரெசஷன் வந்தாலும், 1970s பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரெசஷன் வந்திருக்கு, ஆனால் ஒரு தடவை கூட இந்தியன் எக்கானமி வந்து அது பாதிக்கப்படலை. அது காரணம், அவர் சொன்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஸ்டைல் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து மொத்தமாக வேறு. நம்ம வந்து எப்படின்னா, அந்த சிக்கனம், சேமிப்பு, இது ஓரியன்டான எக்கனாமிக் சிஸ்டம் நம்மளோடது.
இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு சிதம்பரம் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லினா, பல்வேறு காலகட்டங்களில் இந்த வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்டு ரிட்டன் இந்த மாதிரியான சில பேர் வரவங்க வந்து, நம்ம வந்து ஹார்வர்ட்லேருந்து வரவங்க, நாங்கள் வந்து ஒரு எக்கனாமிக் ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் அவர் கூட ரொம்ப எதிர்பார்த்தார், எப்படினாலும் எப்படியாவது கவர்மெண்ட் வந்து ஒரு டீஸ்டபிலைஸ் ஆகணும், ஒரு எக்கனாமிக் ரெசஷன் இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடிஞ்சிருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், கோவிட் டைமில் 2019-2020களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லா காலகட்டங்களிலுமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து யோசித்து தெளிவாக பண்ணியிருக்கு. நான் சொன்ன இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி கெய்னஸோடது ஹேக்கோடது இந்த ரெண்டு பேர்த்ததையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங்கு டைரெக்டாக பணத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மினிமல் கவர்மெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு மினிமல் கவர்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டோம், அதே சமயத்தில் சோசியல் ஸ்பெண்டிங் நம்ம எடுத்துட்டோம். சோசியல் ஸ்பெண்டிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம கேஎன்எஸோட அந்த ஐடியா படி மக்களுக்கு பணமாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து, நம்மளோட மோடி கவர்மெண்ட்னு சொல்லலாம், நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணோம். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கனாமிஸ்ட்டு சோகால்ட் நோபல் லாரட் சொல்கிறது எதையுமே நம்ம எடுத்துக்காமல், நம்மளோட சைடிலேருந்து நம்ம கவர்மெண்ட் மோடிஜி கவர்மெண்ட்டில் இந்த விஷயத்தில் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத விட பிரைம் மினிஸ்டர் மோடின்னு தெளிவாக சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, மோடி அவரோட ஐடியா படி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்ட 40,000 ஜன்தன் அக்கௌண்ட்டு மூலமாக ஃபில்ஃபரேஜ் எதுவுமே இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல் டைரெக்டாக மக்களோட பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்தது. அது வந்து ஒரு பெரிய கரப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதன்படி போகிறதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்ஃப்ளேஷனில் போய் டைரெக்டாக அட்டாக் ஆகலை. ஏன்னா அது போனது எல்லாமே வெரி புவர்ஸுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் பணம் போகலை. அதே போல் 80 கோடி மக்களுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டைரெக்டாக போயிருக்கு, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், பணமாக கொடுத்து இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பணம் 40,000 கோடி மக்களுக்கான ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு பணமாக போச்சு. பேசிக் நீட்ஸுக்கு, அதாவது காய்கறி அந்த மாதிரியான பேசிக் நீட்ஸுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. பெண்களுக்கு 500 ரூபா கொடுத்தது, அந்த விவசாயிகளுக்கு 2,000 ரூபா கொடுத்தது. இந்த மாதிரியான 2-3 விஷயங்கள் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் லெவலில் அமௌண்ட் அவங்க கையில் இருக்கு. ஏன்னா வேலைக்கு எங்கேயுமே போகாமல் இருந்தா அந்த சமயத்தில், அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன் வராமல் மெயின்டைன் பண்ணணுன்றதை அப்பயே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்கு பணம் போய் தேவைப்படுதோ அவங்களுக்கு பணம் போச்சு. ஏன்னா பேசிக்கலி இந்தியன் எக்கானமி வந்து, நம்ம இந்தியன் எக்கானமி எப்படின்னா சேவிங் ஓரியன்ட் அது, முழுக்க முழுக்க ஸ்பெண்டிங் ஓரியன்ட் கிடையாது. ஸ்பெண்டிங் ஓரியன்ட் எக்கானமியில் அவங்க சொல்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதனால் ரெசஷன் வரும். நம்ம ஸ்பெண்டிங் எக்கானமியில் இல்லாதனால எல்லார்ட்டையும் வந்து, ஒரு மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லார்ட்டையும் பணம் வந்து ஆம்பிளாக கையில் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் போகாத ஸ்பெண்டிங் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டு அதே போல் வந்து மற்ற விதமான லேவிஷ் ஸ்பெண்டிங் எதுவுமே இல்லாமல் நெசசிட்டிக்கு தேவையான பணம் அவங்கக்கிட்ட இருந்தது. அதே சமயத்தில் யாருக்கு நெசசிட்டிக்கு வேலைக்கு போகாதனால நெசசிட்டிக்கு தேவையான பணம் இல்லையோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. அதுதான் சொன்னால் 40 கோடி அக்கௌண்ட்டுக்கு பணம் போனது. அதே சமயத்தில் 80 கோடி மக்களுக்கு தேவையான ரேஷன் கார்டு மூலமாக டைரெக்டாக ஃபுட் கிரெயின்ஸு, அதே போல் பல்சஸ் இருக்கு இல்லையா, பருப்பு வகைகள், எண்ணெய், தேவையான எல்லா விஷயங்களும் வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக நம்ம தெளிவாக ஏற்கனவே எல்லாம் வச்சுருந்ததுனால அதன் மூலமாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதனால் நம்மளால் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. இந்த ஒரே காரணத்தினால தான் இந்த கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் அண்ட் செகண்ட் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே வந்து நம்மளோட குரோத் ரேட் வந்து ஃபர்தராக முன்னேறிக்கிட்டு தான் இருக்கும், பின்னால் வராது அப்படின்றத வந்து ஐஎம்எஃப் சொன்னபடியே தான் இப்பயும் நாம் என்ன தான் கன்சர்வேட்டிவாக வச்சுக்கிட்டாலும் 7.8 வரைக்கும் நமக்கு வந்து க்ரோத் ரேட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையுமே என்ன, கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் மூவ், எந்த அளவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக பண்ணுது. அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு உள்ள எக்கனாமிக் அட்வைசஸோட அந்த அட்வைசஸை எடுத்துக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறது நம்மளோட பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும். இதன் மூலமாக நம்ம இன்றைக்கி 5th பிளேஸுக்கு மூவ் ஆகியிருக்கோம். ஃபர்தராக இன்டர்நேஷ்னலி வந்து எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் எக்கனாமி பற்றி பேசணும்னா சைனாவில் உள்ள பிரச்சனைகள், அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலில் வந்து அவங்க 2024 வரைக்கும், ஈவன் யூகேலையும் சொல்கிறாங்க 2024 வரைக்கும் அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கும், அவங்களுக்கு ரெசஷன் இருக்கும். வேற இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது, வி ஆர் இன்ன க்ரோத் ஸ்டேக்கில் நாம் இருக்கோம். அதே போல் ஒரு வேர்ல்டு லெவல் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றதே வந்து நமக்கு அதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்லேயும் பேசியிருக்கோம். திருப்பியும் ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு, அதாவது ஒரு விஷயத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இப்போ எடுத்துருக்கிற முடிவு, நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால்,
எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் எக்கனாமிக் சிஸ்டம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. பல்வேறு காலகட்டங்களில் கோவிந்தாச்சாரியஜி ஆகட்டும், அதே போல் வந்து பெங்களூரில் தர்மானமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பல்வேறு தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தியரி வந்து நாம் திருப்பியும் ஒரு முறை அதை ரீவிசிட் பண்ணி நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரியை உலகத்துக்கு கொடுக்கறதன் மூலமாக நம்மளோட வியர் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி அப்படின்றத வந்து தெளிவாக வெளியில் காட்ட முடியும். ஏன்னா நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் பேசும்போது என்ன சொன்னோம், இந்தியன் ருப்பியோட வேல்யூ 80 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஒரு டாலருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏறக்குறைய அந்த வாலட்டைலாம் அந்த ஒரு 78, 76, 80 வரைக்கும் வந்தது. ஆனால் யூகே பவுண்ட் இன்றைக்கு உள்ள பொசிஷனில் என்ன, ஒரு வருஷமாக யூகே பவுண்டு எகைன்ட் ரூப் எகைன்ட் இந்தியன் கரன்சி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 8% கீழே போயிருக்கு அவங்களுக்கு. ஸோ வியர் என்ன ப்ராஸ்பரஸ் மோடு, நம்ம ஃபர்தராக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முன்னேற்றங்கள் நம்மளோட எக்கனாமிக் ஸ்டைல் வந்து நம்ம உலகுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இதன் மூலமாக எக்கனாமிக்ஸ் எல்லோரும் உள்ள சேர்ந்து ஒரு புது விதமான ஐடியா கொடுக்கறதுக்கான முயற்சியை நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி எக்கனாமிக் சிஸ்டமில் உலக லெவலில் எங்கே வாலட்டைல் இருந்தாலும் நம்மளோட எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு முடிச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.